ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தெய்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீ கிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணே குமதி கலிவிலா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேஷே. சுவாமி தேசிகனுடைய சில்லறை ரகசிய கிரந்தங்களிலிருந்து விஷயங்களை எல்லாம் தொகுத்து திருநாமமாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த திருநாமங்களை எல்லாம் நாம் இப்ப பார்த்துன்னு வந்துருக்கோம். சார சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு சில்லறை ரகசியத்திலிருந்த விஷயங்கள் எல்லாம் நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு ரகசிய சிகாமணி அப்படின்னு ஒரு கிரந்தம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொகுத்து வர திருநாமங்களை பார்க்க போறோம். 748வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். வ்யக்தி கிருதாகிலோத்கர்ஷ ஸ்ரீ ரகஸ்ய சிகாமணி ஸ்ரீமத் வராஹ அவதார சர்வாதிக்யாபிதாயக வராஹாக்ய புராணாதிசய வர்ணன தட்சிணா ப்ரபத்தி பரவாராஹ சரம ஸ்லோக போதக அப்படின்னு நாலு திருநாமங்கள் இந்த ரகசிய சிகாமணி அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து எடுத்து இங்க நமக்கு அந்த விஷயங்களை எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதல்ல வ்யக்தீகிருத அகிலோத்கர்ஷ ஸ்ரீ ரகசிய சிகாமணிஹி, ஸ்ரீ ரகசிய சிகாமணியானது எல்லாவற்றை காற்றும் உயர்ந்தது என்பதை பிரகாசப்படுத்தியவர் அப்படின்னு அர்த்தம். ரகசிய சிகாமணி நீங்க தேசிகன் எதை சொல்றாருன்னா, ஸ்ரீ வராஹ சர்ம ஸ்லோகத்தை சாதிக்கிறார். ரகசியம் அப்படின்னா ஆச்சாரியன்கிட்ட உபதேசமாக கேட்டு நாம் மறைச்சு வைக்க வேண்டிய விஷயம், அதாவது வெளியில சட்டுன்னு சொல்லிடக்கூடாது. குரு சிஷ்ய பரம்பரையில மாத்திரம்தான் வரணுமே தவிர பப்ளிக்ல சொல்லக்கூடாது. அதுக்கு ரகசியன் பெயர். ரகசியத்ரயம் அப்படிங்கிறது திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம் அப்படிங்கிறது ரகசியத்ரயம்னு சொல்றோம். அந்த சர்ம ஸ்லோகத்துல ஸ்ரீகிருஷ்ணனுடைய சர்ம ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கு, ஸ்ரீராமன் அருளின சரண ஸ்லோகம் ஸ்ரீராமாயணத்துல யுத்தகாண்டத்துல இருக்கு, அதே மாதிரி வராக பெருமாள் அருளின சரண ஸ்லோகம் அப்படின்னு இருக்கு ரெண்டு ஸ்லோகங்கள், அது வராக புராணத்துல இருக்கு. அந்த வராக புராணத்துல இருக்க சரம ஸ்லோகத்தை தான் ரகசிய சிகாமணி அப்படின்னு சாதிக்கிறாருங்க. சிகாமணி அப்படின்னா சிரேஷ்டம்னு அர்த்தம். தலையில இருக்கக்கூடிய மணிக்கு சிகாமணி அப்படின்னு பெயர். சூடாமணி அப்படின்னுவா, சிகாமணி அப்படின்னுவா, அது சிரேஷ்டம்ங்கிற அர்த்தத்துல உயர்ந்தது அப்படிங்கிற அர்த்தத்துல அதை சொல்ற வழக்கம். அப்போ ரகசிய சிகாமணி அப்படின்னா ரகசியங்களுக்குள்ளே ரொம்ப ரொம்ப உயர்ந்தது என்ன அர்த்தம். வராக சர்ம ஸ்லோகமானது ரகசியங்கள்ல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கான். ஏன்னா நமக்கு ரொம்ப அவசியமான ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அந்த வராக சர்ம ஸ்லோகத்துல இருக்கு. அது அந்திம ஸ்மிருதியை பத்தினது. அந்திம ஸ்மிருதி அப்படின்னா கடைசி காலத்துல வரக்கூடிய ஒரு ஸ்மிருதி. கடைசியில மனுஷன் மரணமாகும் போது அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்யாம இருக்கும். கண்ணு காது மூக்கு முதலான இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது, ஆனா மனசு மாத்திரம் எதையாவது நினைக்க முடியும். நினைவு தப்பாது, நினைவு இருக்கும், ஆனா வெளியில யாரையும் பார்க்க முடியாது, காது கேட்காது, கையினால எந்த காரியமும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை கடைசியில கொஞ்சம் வருமா. அந்த சமயத்துல மனசுனால இவன் சிந்திப்பான். அப்போ எதை சிந்திக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிற சாஸ்திரத்துல. அப்ப எதை சிந்திக்கிறானோ அதுவாகவே அடுத்த ஜென்மத்திலையும் பிறந்துருவானோ அவன். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம் தன் தமே வைத்து கவுந்தேய அப்படின்னு சதா தத்பாவ பாவிதான்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். உபநிடத்தும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கு. அதனால அந்த கடைசி சிந்தைங்கிறது நல்ல சிந்தியா இருக்கணும். நல்ல சிந்தியா இருக்கணும்னா பகவத் சிந்தியா இருக்கணும். பகவத் சிந்தியா இருந்தால் தான் மோட்சத்துக்கு போக முடியும். கடைசியில
நம்மையும் மீறி நம்ம சிந்தை இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில பகவானை ஸ்மரிச்சோம்னா அப்பதான் மோட்சம் போக முடியும். பகவானை ஸ்மரிக்காமல் வேற ஏதாவது ஸ்மரிச்சானா அந்த வேற ஏதாவது அடுத்த ஜென்மம் எடுத்துருவான் அப்படின்னு இருக்கு. ஆக எவ்வளவு தீர்க்க காலம் தபஸெல்லாம் பண்ணா கூட இந்த கடைசியில இந்த ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்கு, பகவானை ஸ்மரிக்கணும் அப்படி, அதாவது ஸ்மரிக்கலைங்கிறது ஆபத்து, ஸ்மரிச்சா அவன் புழைச்சான் அப்படின்னு இருக்கு. இது வந்து இது நியமம், கட்டாயம் இப்படிதான் இருக்கு. யாரா இருந்தாலும் இப்படிதான், எத்தனைதான் அவன் வந்து நான் வந்து 100 வருஷம் முழுக்க முழுக்க தபஸ் பண்ணேன், 1000 வருஷம் முழுக்க முழுக்க தபஸ் பண்ணேன்னு இருந்தா கூட அந்திம ஸ்மிருதி இல்லைன்னா அப்போ அந்த ஜென்மத்துல அவனுக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு தான் ஆகும். சரணாகதி பண்றவன் விஷயத்துல அந்திம ஸ்மிருதி வேணுமா வேண்டாமா அப்படின்னா அந்திம ஸ்மிருதி வேணும். அந்திம ஸ்மிருதிங்கிறது இவனுக்கு வேண்டாம் அப்படின்னா எந்த சாஸ்திரமே சொல்லல, எல்லாருக்குமே அந்திம ஸ்மிருதி வேணும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சரணாகதி பண்ணவனுக்கும் அந்திம ஸ்மிருதி வேணும், ஆனால் இவனுக்கு என்ன விசேஷம் கேட்டா சொப்பிரயத்தனத்தினாலே வேண்டாம், இவன் கஷ்டப்பட்டு அதை சாதிக்க வேண்டாம். ஏன்னா பகவானே அந்த நினைவை கொடுத்துடுறானாம், பகவானே கடைசி காலத்தை தன் நினைவை தானே கொடுத்து தன் இடத்துக்கு அவன் கூட்டுக்கிறான். இவன் வந்து இவன் கஷ்டப்பட்டு நினைக்கணும் அப்படிங்கிறது மற்ற உபாயம் பண்றவாள் கிட்ட, இப்ப பக்தி உபாயம் தியானங்கள்லாம் பண்றவாள்லாம் கஷ்டப்பட்டு அந்திம ஸ்மிருதியை வரவழைப்பாள். ஸ்ரீ பீஷ்மர் அப்படி வரவழைச்சின்றார் அப்படின்னு இருக்கு, கடைசி காலத்துல கிருஷ்ணன் நேர பார்த்தார் அப்படின்னு இருக்கு. ஆனால் இவனுக்கு அப்படி வரவழைக்க முடியாது, சரணாகதி இவன் தான் ஒண்ணுமே இல்லாம தானே சரணாகதி பண்றதே, தியானங்கள்லாம் பண்ண முடியலங்கிறதுனால சரணாகதி பண்றான். அவன்கிட்ட போய் நீ அந்திம ஸ்மிருதி மாத்திரம் இருக்கணும்னா எப்படி வரும், அந்திம ஸ்மிருதி சதா தத்பாவ பாவிதாங்கிறார் கிருஷ்ணன். எப்பவுமே பகவானை ஸ்மரிச்சின்றா தான் அந்திம ஸ்மிருதியில பகவான் உருவானான், நாள் முழுக்க வருஷம் முழுக்க பகவானே ஸ்மரிச்சின்றதுக்குனக்கா அந்திம ஸ்மிருதியில பகவான் உருவான். இப்ப சரணாகதி பண்றவன் அதெல்லாம் முடியலன்னு அதை விட்டு இருக்கான். அதனால இவன் விஷயத்துல என்ன கேட்டான்னா பெருமானே வந்து இவனை வந்து கூட்டுக்கிறார், இவனுக்கு அந்திம ஸ்மிருதியை கொடுக்கிறார். இவன் சரணாகதி பண்ணிட்டு பெருமாள் மறந்துடுவானா இருக்கும் அதோட சரி, ஆனால் அதுக்கப்புறம் பெருமாள் மறக்காமல் இவனுடைய கடைசி காலத்துல மறக்காம ஞாபகம் வச்சுண்டு இவனுக்கு அந்த நினைவை கொடுத்து இவனை தானே கூட்டுக்கிறான் அப்படின்னு இருக்கு விஷயம். இத வந்து ஸ்பஷ்டமா எடுத்து சொன்னவர் வராக பெருமாள் தான். பாக்கி பகவத்கீதையில கிருஷ்ணனும் சொல்லல, பகவத்கீதையில கிருஷ்ணன் அந்திம ஸ்மிருதியை காத்தி பயமுறுத்தி இருக்கார் நம்மள, இல்ல ராமாவதாரத்துல ஸ்ரீராமன் இதை பத்தி பேச்சே எடுக்கல. அப்படி இருக்கச்ச வராக பெருமாள் மட்டும்தான் நீ சரணாகதி பண்ணவனா இருந்தால் அந்திம ஸ்மிருதி பத்தி கவலைப்படாத, ததஸ்தம் ரியமானம் தூ காஷ்ட பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னு, என் பக்தனை நான் ஸ்மரிக்கிறேன், அவனுக்கு அந்த ஸ்மிருதியை கொடுக்கிறேன், நான் வந்து அவனுக்கு நல்ல கதைக்கு கூட்டினு போறேன் அப்படிங்கிற விஷயம். இது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம், ஏன்னா இது இல்லாட்டா மோட்சம் கிடைக்காது. அதனால இந்த விஷயத்த சொன்னவர் வராக பெருமாள் தான். இப்படிப்பட்ட உத்தமமான விஷயம் இருக்கிறபடினால சரணாகதி பத்தியும் சொல்லியிருக்கு, இந்த விஷயமும் இருக்கு, ரெண்டு ஸ்லோகம் இருக்குதுல. இந்த முதல் ஸ்லோகம் சரணாகதியை சொல்றது, சரணாகதி பண்ணணுங்கிறத சொல்றது. ரெண்டாவது ஸ்லோகம் சரணாகதி பண்ணா என்ன பலன்கிறத சொல்றது. இந்த பலனை சொல்லும் போது நானே கூட்டுக்கிறேன், ஸ்மிருதியை கொடுத்து நான் கூட்டுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றபடினால இது விசேஷமா இருக்கு. அதனால இதுக்கு ரகசிய சிகாமணி அப்படின்னு பெயர். சரணாகதிங்கிற உபாயத்தை ரொம்ப அழகா சொல்றபடினாலையும் அந்த உபாயத்திலேருந்து பகவான் பலன் கொடுக்கிற பிரகாரத்தை ரொம்ப ரொம்ப அழகா சொல்றபடினாலையும் இது ரகசிய சிகாமணி அப்படின்னு இருக்கு. இல்லாட்டா அந்த ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டே இருக்கும், அந்திம ஸ்மிருதி வேணுங்கிறாளே, அது எப்படி 100 வருஷ காலம் 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணோம், ஜென்ம ஜென்மாந்தரமா தபஸ் பண்றவாளுக்கு எல்லாமே அந்திம ஸ்மிருதி வேணும்னும் போது அப்போ நமக்கு சரணாகதி பண்ணவனுக்கு அது இல்லாம எப்படி அப்படின்லாம் கேள்வி வரும். அப்போ அந்திம ஸ்மிருதி தேவையில்லை அப்படின்னு சில வச்சனங்கள் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய பிரயத்தனத்தினால வரதா இருந்தா நம்ம கவலைப்படணும், ஐயோ எப்படியாவது அந்திம ஸ்மிருதியை வரவே வச்சுக்கணுமே அப்படின்னு கவலைப்படணும். இது நம்ம பிரயத்தனத்தினால வரப்போறது இல்லை, பகவான் வந்து நமக்கு கொடுக்குற அனுகிரகமா வரப்போறது. அதனால கவலைப்பட வேண்டியவன் பகவான் தான், நாம கிடையாது. அதனால நமக்கு அந்த கவலையே வேண்டாம் அப்படிங்கிற ரீதியில அந்திம ஸ்மிருதி தேவையில்லை என்று சொல்லுவா. நமக்கு அது தேவையில்லை, நம்ம அதை பத்தி நினைக்க வேண்டிய தேவையில்லை, இல்ல பகவானே அதை பார்த்துக்கிறார். சரணாகதி பண்ணவன மோட்சத்துக்கு கூட்டினு போற பொறுப்பு பகவான் கிட்ட இருக்கிறபடினால இந்த அந்திம ஸ்மிருதியும் கொடுத்து பகவான் கூட்டுக்கிறானா. அதனால்தான் எய்ப்பு வந்து என்னை நெளியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அது சில பேருக்கு சந்தேகம், ஆழ்வார் நினைக்க மாட்டேன்னு ஏன் சொல்ற, நினைப்பேன்னு சொல்ல முடியோ, நான் நினைக்க மாட்டேன் ஏன் சொல்றேன், நான் நினைக்க முடியாது, என்ன நினைக்க முடியாது போயிடும், ஏன்னா சரீரம் அப்படி இருக்கச்ச அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல, நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னா நான் எதுக்கு நினைக்கணும், நான் வந்து சரணாகதி பண்ணியிருக்க அப்படின்னால உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அப்படின்னால அப்புறம் நான் என்கிட்ட ஏதாவது வச்சுருக்கணுமா. பகவான் கிட்ட சரணாகதி பொறுப்பை ஒப்படைச்சவன்
அப்புறம் தங்கிட்ட அந்திவ ஸ்ருதி மாத்திரம் தன்னை தீன்மை வச்சிருந்தானா அவன் பூர்த்தியாக ஒப்படைக்கல அப்படின்னு அர்த்தமாகும். அதனால மொத்த ரட்சண பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைச்சவன், நீயே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். மோட்சத்துக்கு கூட்டுன்னு போற வரைக்கும் இனிமே என்கிட்ட எதுவுமே கிடையாது. இனி எனக்கோர் பரம் ஏற்றாமல் எம்பெருமான் அடைக்கலம் கொள் என்னை நீயே அப்படிங்கிறார். இனிமே எனக்கு எந்த பரமும் கிடையாது, நான் எதை பத்தியும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த ஆத்மாவை பத்தி என்னென்னோ மொத்தம் உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டேன், நீயா பார்த்து என்ன செய்யறியோ அதுதான் கொடுத்தாச்சு. அப்படி கேட்டு அடுத்த வசதியில் போய் இவன் கவலைப்பட்டானா இவன் கொடுக்கலன்னு அர்த்தம், இவன் ஏதோ வச்சுன்னு இருக்கான்னு அர்த்தம். அதனால நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு அது பொறுப்பு கிடையாது, ஆனால் நான் நினைக்க மாட்டேன், நீ யார் நினைவு கொடுத்து என்னை கூட்டுன்னு போ, என்ன கூப்பிடுறார், என்ன சொல்றார், என்ன அர்த்தம். இப்படி ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயத்த இந்த கிரந்தம் ரகசிய சிகாமணி சொல்றது. பொதுவா ரகசிய சிகாமணி அப்படின்னு அந்த வராக பெருமாள் அருளி செய்த அந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு, இந்த சர்ம ஸ்லோகத்துக்கு ரகசிய சிகாமணி அப்படின்னு பெயர். அந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமாக இந்த கிரந்தத்தை சுவாமி தேசியன் அருளி செய்திருக்கார். ரெண்டு ஸ்லோகத்தையும் வியாக்கியானம் பண்றார் இந்த சில்ற ரகசியத்துல. அதனால இதுக்கும் ரகசிய சிகாமணி அப்படின்னே பெயர் வச்சிருக்கார். அதனுடைய வியாக்கியானமா இருக்க அப்படின்னால அதுல முதல்ல இந்த ரகசியங்கிறது எப்படி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்கார். இது ரகசிய சிகாமணியா எப்படி ஆச்சு அப்படிங்கிறதையும் சுவாமி தேசியன் வந்து அழகா சொல்லியிருக்கார். நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல ரொம்ப முக்கியமானது இதுல இருக்குன்னு. அது மட்டுமல்ல இந்த பெயரே சுவாமி தேசியன் வச்ச பெயர் தான். ஸ்திர ஜகன்மாத்து ஹூக்ஷோன்யா கொச்சித் சதுரர்ணவி விபதி சபதி குரோட கிரீடாம் விபாவயத பிரபோகோ ஸ்ருதி பரிபண ஸ்லோக த்வந்த்வாத்வனா பரிபக்ரிமா ரமயது மன சத்வஸ்தானாம் ரகசிய சிகாமணி. இந்த ரகசிய சிகாமணி சாத்விகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஸ்திர ஜெகன்மாத்து ஹூக்ஷோன்யா, லோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தாவர வஸ்துக்கள் சரிக்கிற வஸ்துக்கள் இதுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவர் நம்ம பூமாதேவி. அவருக்கு ஒரு சமயம் சமுத்திரத்தில் உள்ளுக்குள்ள போய் இருந்து ஒரு ஆபத்து வரும்போது அந்த பூமாதேவியை உத்தரணம் பண்ணவர், எடுத்து வச்சவர் ஸ்ரீவராக பெருமாள். இவா ரெண்டு பேருக்கும் சம்பாதம் நடக்கச்ச இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்றார். அப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்லோகம் இது, இது ஸ்ருதி பரிவன ஸ்லோகத்வந்தம். வேதமே வேதத்தினுடைய சாரமா இருக்கான், வேதத்தினுடைய சாரமே தான் இந்த ரெண்டு ஸ்லோகமா வந்திருக்கான். அப்படிப்பட்ட ரெண்டு ஸ்லோகம் இது, எல்லாருக்கும் சாத்விகர்களுக்கு மனசுல சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிற. அதனால அந்த ஸ்லோகமும் ரகசிய சிகாமணி, அந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமான சுவாமி தேசிகன் சொல்றதும் ரகசிய சிகாமணி. இதுக்கு ரகசிய சிகாமணின்னு பெயர் வச்சார். இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். இது வேதத்தினுடைய சாரத்தை எல்லாம் எடுத்து சொல்றது அப்படிங்கிறார். இது வராக பெருமாள் அருளை செய்தது அப்படிங்கிற பெருமையெல்லாம் இதுல எடுத்து சொல்ற அப்படின்னால அகில உட்கர்ஷ, எல்லா தக்காட்டிலும் உயர்ந்தது இந்த ரகசிய சிகாமணி என்பதை முதலில் பிரகாசப்படுத்தியவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் ஸ்ரீமத் வராகாவதார சர்வாதிக்யாபிதாயக. ஸ்ரீ வராகாவதாரம் எல்லாவற்றையும் கூட உயர்ந்தது என்பதை சாதித்தவர் என்ன அர்த்தம். இந்த ரகசியம் அருளி செய்த பெருமாள் வராக பெருமாள். அதனால அந்த பெருமாள் சொன்னபடினாலே இதுக்கு பெருமை அதிகம் அப்படிங்கறத காமிக்கணுங்கிறதுக்காக வராகாவதாரத்தினுடைய பெருமையை சொல்றார். எப்பவுமே யார் சொல்றாளோ அதை வச்சுண்டு அவளுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. ரொம்ப பெரியவா சொன்னா அதுக்கு நல்ல மதிப்பு உண்டு. ஒருத்தன் பொய்யே சொல்றவன் இருக்கான்னு வச்சுவோம், அவன் ஒரு வார்த்தை சொன்னானா யாரும் மதிக்க மாட்டா. ஒருத்தர் சத்தியமே பேசுவன் அப்படின்னா அவன் வார்த்தை சொன்னா அதுக்கு லோகத்துல கௌரவம் இருக்கும், மதிப்பு இருக்கும். சொல்றவாளை வச்சு அந்த வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிற வராக பெருமாள் அவர் யார் அப்படின்னு வச்சு பார்த்தா இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பெருமை புரியும். அவர் ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு அவதாரமா, எல்லா அவதாரத்துக்கும் எல்லாவற்றையும் எல்லாரைய காட்டிலும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படின்னா மற்ற தேவதைகளை எல்லாம் கூட உயர்ந்தவர் அப்படின்னும், மற்ற மனுஷர்களாம் கூட உயர்ந்தவர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டால் பெருமாளுடைய அவதாரத்திலேயே அவர் உயர்ந்தவர். பெருமாளுடைய ரூபங்கள் எத்தனை இருக்கோ தச அவதாரம் நம்ம வச்சிருக்கோம், அதிலேயே 9 அவதாரத்தை காட்டில இந்த வராக அவதாரம் தான் ரொம்ப ரொம்ப சக்தி என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்த வச்சு சொல்லல, இவரை வச்சு பார்த்தாலே இவர் தான் உயர்ந்தவர். எப்படியானா அருளாளர் தாமெனினும் தமக்கு ஒவ்வாரே அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்றார். காஞ்சிபுரம் பேரருளாளர் பெருமாள் அவரு அவர் தனக்கு தானே கூட சமமாக மாட்டார் அப்படின்னுட்டார். அந்த அளவு உயர்ந்தவராக இருக்காராம். அந்த மாதிரி இது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறத இங்க ஸ்தாபிக்கிறார். ஆழ்வார் நம்மாழ்வார் கூட ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே அப்படின்னு சொல்றார்.
எரிதிரை வையம் முற்றவும் ஏன துருவாய் இடந்த பிரான் அப்படின்னு வராக அவதாரத்தை சொல்லி அவர்தான் உயர்ந்தவர் அப்படிங்கிறத சாதிக்கிறார். அதனால எம்பெருமானுடைய பரம் யூகம் விபவம் அர்ச்சா அந்தரியாமின் எல்லா நிலையும் எடுத்து அதுலேயும் பல அவதாரங்கள்லாம் எடுத்து பார்த்தா எல்லாத்த காட்டிலும் வராக அவதாரம்ங்கிறது சிரேஷ்டம். அது முதல்ல சுவாமி தேசிகன் ரசமாக சாதிக்கிறார். சிலதெல்லாம் ரசோக்திகளாக இருக்கும், அதே சமயம் தத்துவங்களும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும், ரெண்டு விதமாகவும் நம்ம இதை பார்க்க முடியும். அதனால வராக பெருமாள் சொன்னபடினால் வரக்கூடிய பெருமை இங்கே சொல்கிறார் அப்படின்னாச்சு. எப்படி சுவாமி தேசிகன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அவதாரத்துக்கு இவன் தன்னுடைய அவஸ்தாந்தனங்களில் காட்டிலும் ஏற்றம் உண்டு. இந்த அவதாரம் இந்த பரமாத்மாவுடைய மற்ற அவதாரங்கள் மற்ற பரம்யூகம் முதலான நிலைகள் அதை காட்டிலும் இது ரொம்ப வசதி. எங்கனே என்னீர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த அவதாரம் ஒரு வழியாலே கரையேறினவர்களை கூட்டி கொண்டு இருக்கிற அளவேயான பரரூபம் போலன்றிக்கே அழிந்தனவர்களை கரையாதபடி எடுத்து கரையேற விரும்படியாயிருக்கும் அப்படின்னு பரரூபத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். பரம் யூகம் அதுக்கப்புறம் தானே விபவம் இப்படிலாம் வருது. அதில் பரரூபம் அப்படின்னா சீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ரூபம், அது காட்டுக்கு வசத்தின்னுட்டார். ஏன்னா சீவைகுண்டத்தில் கரையேறி இருக்கும், சம்சாரத்தில் இல்லாமல் சம்சாரத்தை தாண்டி வந்து இருக்கக்கூடிய முக்தர்கள், ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நித்தியர்கள், இவர்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். ஆனால் வராக பெருவாள் என்ன கேட்டால், கரை ஏறாதவளை கரை ஏற்றுறார். அவர் என்ன பண்ணனா, கரை ஏற்றினவர்களுக்கு அவளோட உட்காந்துருக்கார், விரும்ப உட்காந்துருக்கார். அவள் தான் ஏற்கனவே கரையேறி வந்துட்டாலையோ, அப்போ இவருடைய அனுகிரகங்கிறது பெரிய அளவில் தேவை கிடையாது அவளுக்கு. அப்போ வைகுண்டேது பரையலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தி ஆத்மா பக்தைஹி பாகவதை சஹ அப்படின்னு வைகுண்டத்தில் பக்தர்களோடு கூட பாகவதர்களோடு கூட பகவான் இருக்கார் அப்படின்னார். ஆனால் இங்கே எப்படி கேட்டான்னா, கரையேறாதவர்களை கரையேற்றுறதுக்காக சமுத்திரத்தில் மூழ்கின பூமியை அவர் உத்தரணம் பண்ணி காமிக்கிறார் ஒரு உதாரணமாக. அந்த மாதிரி தான் சம்சார சமுத்திரத்தில் மூழ்கின உங்களையும் நான் தூக்குவேன் அப்படின்னு காமிக்கிறாராம். அதனால் இது ரொம்ப உயர்ந்தது. அடுத்து வியூகாவதாரம் அப்படின்னா, யூகாவதாரத்து தேவர்கள்லாம் போய் சேவிப்பாளாம். அதனால் தேவர்கள்லாம் போய் சேவிக்கும்படியாக மேல் இடத்துல அது இருக்கே தவிர கீழ் இடத்துல வரலை. இது வராக பெருமாளோ கீழே வந்து நாம் இருக்க இடத்துல அவதாரம் பண்ணி இன்னும் சமுத்திரத்தில் உள்ளுக்குள்ளே போய் அதுலேயும் உள்ளுக்குள்ளே போய் அங்கேருந்து போய் எடுக்கிற பூமியை எடுக்கிற, அதாவது ஆழத்தில் உள்ளுக்குள்ளே போயிட்டார், நம்ம காட்டிலும் கீழே போயிருக்கார். இப்போ நாம் கரையில் தானே உட்காந்துருக்கோம், சமுத்திரத்தை வச்சு பார்த்தோன்னா நாம் கரையில் உட்காந்துருக்கோம். இவர் சமுத்திரத்துக்குள்ளே போய் அதனுடைய கடைசி வரைக்கும் தொட்டு அங்கே போய் பூமியை எடுத்து கொடுக்குறார் அப்படின்னா, தாழ நிலத்தில் தானே வந்து வந்து பெருமாள் அவதாரம் பண்ணி பக்தர்களுக்காக பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு பெருமை. வியூகாவதாரம் பக்தர்களுக்காக தான். இப்போ திருப்பார்கடல் எடுத்துப்போம், திருப்பார்கடல் வியூகாவதாரம், அதுவும் பக்தர்களுக்காக தான், தேவர்களுக்காக அங்கே வந்திருக்கார். ஆனால் அவர்களுக்கு சமமாக அந்த இடத்துல வந்துக்க பக்தர்கள் அங்கே போய் ஆசிரியை. இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், அந்த திருப்பார்கடலில் பக்தர்கள்லாம் போய் ஆசிரியிக்கிறார், ஆனால் இங்கே வராக பெருமாள் நாம் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டார், இங்கே வந்து கீழே மூழ்கியிருக்கார் அப்படிங்கிறது. அடுத்து விபவ அவதாரம், அதுதான் அதில் தசாவதாரம் ரொம்ப பிரசித்தம். அதில் மத்ஸ்யாவதாரம், மத்ஸ்யாவதாரத்தில் மீனானது தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய கண் பார்வையினாலேயே காப்பாற்றுமா. பறவைகள்லாம் தன் குஞ்சுகளுக்கு வந்து ஆகாரம் கொடுக்கும், அதனுடைய மூக்கு நுனியில் வந்து ஆகாரத்தை கொண்டு வந்து குஞ்சுனுடைய அழகுக்குள்ள அதை வச்சு கொடுக்கும். ஆனால் மீனெல்லாம் அப்படி பண்ணாது, மீனுக்கெல்லாம் அப்படி பண்ண சக்தியும் கிடையாது. ஏன்னா அது ஜலத்தில் போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்க முடியாது. அதனால ஜலம் வந்து ரொம்ப நாளை நிற்க முடியாது ஒரு இடத்துல, நின்று கொடுத்து அதெல்லாம் நடக்காது, இது போயிட்டே இருக்கும் ஆடிண்டே இருக்கும். அதனால என்ன பண்ணும் கேட்டான்னா, மீன் வந்து குழந்தைய எப்படி ரட்சிக்கிறது அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் அம்மாவுடைய ரட்சணங்கிறது குழந்தைக்கு வேணும், ஆகாரம் கிடைச்சிட்டா போடாது. குழந்தைகளுக்குலாம் அம்மா பக்கத்தில் இருந்தாலே போதும், அம்மா பார்த்துட்டு இருந்தாலே போதும் குழந்தைகளுக்கு. மீன் எப்படி ரட்சிக்கிறதா, மீன் தன் பார்வையாலேயே ரட்சிக்குவான், இது ஆகாரத்தெல்லாம் கொடுக்காட்டா கூட மீன் பார்த்தாலே போதும் குழந்தைக்கு ரட்ச அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி பகவான் பார்த்தாலே வரும் நமக்கு ரக்ஷ அப்படின்னு, மீனானது தன் குஞ்சுகளை கண் பார்வையாலேயே கடாட்சம் பண்ணும், அது மாதிரி பெருமாளானவர் பக்தர்களை தன் கடாட்சத்தினாலேயே அவர் காப்பாற்றுறார் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இது இந்த மத்ஸ்யாவதாரம் அப்படிங்கிறது. ஆனால் இதில் என்ன விஷயம் கேட்டால், மீன் குஞ்சுகள் இருக்கையோ அதுக்கு இந்த பார்வை மட்டுமே போரும். ஏன்னா மீன் குஞ்சுகளுக்கு மீன் குட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டாம்னு ஒரு வச்சனம் உண்டு, அதுக்கு நீந்திரத்துக்கெல்லாம் கற்றுக்கொடு. இப்போ பறவைன்னா அதுக்கு பறக்க முடியாது, பறவைனா பறக்கணுமோ இல்லையோ, ஆனால் குஞ்சுக்கு முதல்ல பறக்க தெரியாது, அதனால அது அம்மா வந்து ஆகாரத்தை கொடுக்குறது. ஆனால் மீன் குட்டிக்கு அதுக்கு நீந்த தெரியாது, அம்மா வந்து ஆகாரத்தை கொடுத்து கொடுத்து மெதுவாக நீந்த கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது.
அதுக்கு முதல்ல இருந்தே நீந்த அது பிறக்குச்சே, அது நீந்த தெரிஞ்சதாவே தான் அது பிறக்கிறது. அதனால அது உழவக்கூடியதாக நீந்தக்கூடியதாக தன் ஆகாரத்தை தானே சம்பாதிச்சிருக்கக்கூடிய மீன் அப்படி வாயை திறந்தா போகும், உள்ள என்ன ஆகாரம் வருமோ அது தானே உள்ளுக்குள்ள வந்துக்கும், அந்த ஜலம் கூட வெளியில போகும், எது வெளியில போனோ அதுவும் வெளியில போய்க்கும், செதில்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் ஒரு ஏற்பாடு இருக்கு. அதனால அது தன்னைத்தானே ரட்சிக்கிறது. இந்த அம்மாவுடைய கடாட்சங்கிறது வெறும் ஒரு போஷணம் மட்டும்தான், அதுக்கு இந்த கடாட்சம் இருந்தால் தான் உயிர் வாழும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அதுக்கு அது ஒரு போஷணமாக தானே இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி மீனுக்கு. ஆனால் இங்கே வராக பெருமாள் என்ன பண்ணார்னு கேட்டானா, இந்த மாதிரி சஞ்சரிக்க முடியாமல் சம்சார கடலில் யார் இருக்காளோ அவளுக்காக ததஸ்தம் ரியமானந்து காஷ்ட பாஷான சந்நிபம் அப்படிங்கிறார். அந்திம காலத்தில் உன்னால் கட்டை போல இருப்ப நீ, அப்புறம் வந்து கல் போல இருப்ப, கட்டை போல கல் போல இட்ட கால் இட்ட கைகளாக இருக்கும். அப்போ அசையக்கூட முடியாதுன்னா இவன் எப்படி தங்காரியத்தை தான் சாதிப்பான்? அந்த மாதிரி அசையக்கூட முடியாமல் கட்டை போல கல்லு போல இருக்கும்போது நான் வந்து ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். நீ நன்னா அசைஞ்சின்னு போயின்னு இருக்கும்போது மீன் வந்து ரட்சிக்கிறதா இருக்கும், ஆனால் கட்டை போல கல்லு போல இருக்கும்போது நான் வந்து ரட்சிக்கிறேன் அப்படின்னு அவர் அவருடைய ரட்சணம் மீனுடைய ரட்சணத்தை காட்டிலும் விசேஷமாக இருந்துருக்கு. சஞ்சரிக்க கூடியவர்களை மீன் வந்து கடாட்சத்தினால காப்பாத்துறது, சஞ்சரிக்க கூட முடியாமல் கட்டை போல இருக்கணும்னு வராக பெருமாள் காப்பாத்துற அப்படின்னு விசேஷம். அடுத்தது கூர்மாவதாரம். இது வந்து மலையை தாங்கித்து, மந்திர மலையை தாங்கி அது கடையும்படி ஏற்பாடு பண்ணித்து அப்படின்னு இருக்கு. மலைகள்லாம் பூமியை இழுத்து பிடிச்சின்னு இருக்கான் அப்படின்னு சொல், மலைக்கு பூதரன் பெயர் சம்ஸ்கிருதத்தில். அதான் மலை இருக்கிறபடினால்தான் பூமி நிற்கிறதான். அதனால அந்த மலையை வர கூர்மாவதார பெருமாள் தாங்கினார். தாங்கி அந்த மலையை கடலுக்குள்ள போட்டு அப்புறம் அந்த மலையை நல்லா பிரமிக்கும்படியாக சுற்றும்படியாக பண்ணினார் அப்படின்னு இருக்கு. வராக பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், அதை கூர்மாவதாரத்தை காட்டிலும் வசதி. கூர்மாவதாரம் என்ன பண்ணித்தேன்னா, மலையை இது பூமியை இழுத்து பிடிக்கிறது, மலை தாங்கிறது, அந்த மலையை தாங்கிட்டு கூர்மாவதாரம். இந்த வராக அவதாரம் என்ன பண்ணாங்கட்டா, பூமியை சாட்சாத்தா தாங்கிட்டார், பூமியை தாங்குற மலையை தாங்குறார் அப்படின்னு இல்லாமல் பூமியை நேரடியாக தாங்கினார் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, பூமியை தாங்கின மலையை அவர் தாங்கினா கூட கூர்மாவதாரத்தில் கடைசியில் மலை வந்து சுத்தித்து, ஏன்னா மலையை கடைஞ்சபடினால மலை சுத்தறதுக்கு காரணமாக இருந்தது. இங்கே இது என்ன பண்ணிட்டேன்னா, பூமியும் சரி பூமியில் இருக்க மலைகளும் சரி இதெல்லாம் எதுவுமே கலங்காதபடி ஒன்றுமே சுற்றி போகாதபடி எல்லாமே ஸ்திரமாக இருக்கும்படி இந்த வராக பெருமாள் பார்த்துண்டாராம். பூமியும் ஸ்திரமாக இருக்கும்படி பார்த்துண்டார், மலையும் ஸ்திரமாக இருக்கும்படி வராக பெருமாள் பார்த்துண்டார். எப்படி ஆனால் அதிர்கும் ஹத்து அப்படின்னு வேதம் சொல்கிறது, நன்னா திடமாக இருக்கும்படி பண்ணிட்டாராம். நான்றில ஏழு மண்ணும் தானத்தவே, நான்றில ஏழு மலை தானத்தவே, பின்னும் நான்றில ஏழு கடல் தானத்தவே, அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். ஊன்றி இடந்து எம்பெருமான் வராகாவதாரம் எடுத்து தன்னுடைய எயிற்ற தன்னுடைய கொம்புல இந்த பூமியை வச்ச போதும் நான்றில ஏழு மண்ணும் தானத்து, இதுல ஒண்ணு கூட அசையிலையா, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. மண் என்ன, மலை என்ன, கடல் என்ன, இதுல எல்லாம் அப்படியே வாயு என்ன, என்னென்ன இருக்கமோ அது அப்படியே இருக்கே தவிர, இவர் எடுத்து வச்சார் கீழே வச்சேன்னா ஏதாவது மாறணும் இல்லையோ, ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு கீழே வச்சா மாறுறதோ இல்லையோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே மாறாமல் எல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்காராம் இவர், எதுவும் மாறலங்கிறார். அதனால அதிர்கும் கத்து அப்படின்னு வேதமும் சொல்ற மாதிரி கலங்காதபடி பண்ணிருக்கு. கூர்மாவதாரம் கலங்க பண்ணிட்டு, இது கலங்காதபடி பண்ணிட்டு, சமுத்திரத்தை கலங்க பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் மலையையும் சுற்ற பண்ணிட்டு, இது அதெல்லாம் இல்லாமல் திருடமா கவனிச்சென்ற அவதாரம் ஸ்ரீ வராக அவதாரம். அடுத்தது ஸ்ரீ நிருசிம்ஹ அவதாரம். இது அவதாரம் ஆன உடனே முதல்ல தூணை பிளந்தார், அதுக்கப்புறம் தூண் மாடி ஹிரண்யகசிபு இருந்தான், அவருடைய மார்பு பிளந்தார். ஏன்னா கையில் எது தட்டுப்பட்டதோ அதை பிளந்துதான், தட்டுப்பட்டதை பிளக்கும் அவதாரம். எது தூணை பிளந்து பெருமாள் உள்ள வர ஹிரண்யகசிபு அடிச்சார்னா கூட இவரே தான் பிளந்துன்னு வர்றார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ தூணை பிளந்துன்னு பெருமாள் வந்து அவருடைய மார்பையும் பிளந்தார், எதிர தட்டுப்பட்டதெல்லாம் பிளக்கிறார். ஆனால் வராக பெருமாளோ எது தட்டுப்பட்டதெல்லாம் ஸ்திரமாக இருக்க வைக்கிறார், அதை பிளக்கிறது கிடையாது, உரிய இடத்துல அதை எதை பூமியெல்லாம் அதை இருக்க வைக்கிறார் அப்படிங்கிறது இதனுடைய பெருமை. அடுத்தது வாமனாவதாரம். வாமனாவதாரத்தில் பெருமாள் வந்து யாச்சனம் கேட்டு பூமியை வாங்கினார் அப்படின்றது, தனக்கு சொந்தமான பூமியே கூட இன்னொருத்தர்கிட்ட யாச்சனம் கேட்டு வாங்க முடியாத ஒரு நிலை அப்போ பெருமாளுக்கு. ஏன்னா மகாபலியினுடைய பெருமையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு சொந்தமான பூமியை யாச்சனம் பெற்று கடைசியில் அது இந்தனுக்கும் கொடுத்துட்டார். ஆனால் வராக பெருமாள் அப்படி இல்லை, கிரண்டாட்சன் போய் எனக்கு பூமியை குழு அப்படின்னு யாச்சனங்கள்லாம் ஒன்றும் பண்ணலை, அவனை அடித்து போட்டு அவனை ஒழித்து கம்பீரமாக பூமியை தானே வாங்கினார். வாங்கினா அதை வேறு யாருக்கும் கொடுக்கல, தன்னுடைய பூமாதேவியை தானே வச்சுட்டார் அப்படின்னு இருக்கு. அதனால்
வாமனாவதாரத்தை காட்டிலும் பூமிக்கு ரொம்ப ரொம்ப சன்னிகிதமான அவதாரம் இந்த வராக அவதாரம். யாச்சனை பண்ணாமல் என் சொத்து நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு அவரே எடுத்து வந்துட்டார் அப்படின்ற அவதாரம். பரசுராம அவதாரம், அவர் வந்து முன்னொரு கால் மழிவேந்தி அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி கையில மழுன்னு ஒரு பரசுவை கையில வச்சுருக்கார், ஒரு ஆயுதத்தை. அது வச்சிருந்த எதிரிகளோட கூட யுத்தம் பண்ணி அவளை எல்லாம் ஜெயிச்சார். அவர் சாட்சியா அந்த மழுவை வச்சிருக்காராம். அந்த காலத்துல சாட்சி சொல்றவா கையில பரசுவை வச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு கணக்கு. இவர் என்ன பண்ணான்னு கேட்டா, கையில பரசுவை வச்சுட்டு 21 தடவை க்ஷத்திரியெல்லாம் ஒழிக்கிறார். இவர் பண்ண சபதத்துக்கு சாட்சி, இவர் பண்ற காரியத்துக்கும் அவ அந்த பரசுதான் சாட்சி அப்படிங்கிறது தெரியுது. அந்த மாதிரி பூமியில க்ஷத்திரியர்கள் இல்லாம அவர் வச்சுருக்கார். ஆனா வராக பெருமாள் என்ன பண்ணாங்கட்டா, ஒரு ஆயுதமும் கையில எடுக்கல, ஒரு பரசுவும் கையில எடுக்கல, பூமியை காப்பாத்தணும் அவ்வளவுதானே, அந்த எதிரியை கொன்று பூமியை காப்பாத்தணும். பரசுராமர் வந்து துஷ்ட க்ஷத்திரியர்கள்லாம் ஒழித்து பூமியை காப்பாத்தினார், இவரும் எதிரி ஹிரண்யாட்சனை கொண்டு பூமியை காப்பாத்தினார். ஆனா ஒரு ஆயுதமும் மேல இவருக்கு ஒரு ஆயுதமும் இல்லாதபடி தன்னுடைய பூமியை தானே அழகா காப்பாத்தினார். அந்த பூமியே இவருக்கு சாட்சியாகவும் ஆயிற்று. இவருக்கு சாட்சி வேற எதுவும் வேண்டாம், ஏன்னா பூமி தான் இருக்காரு, பூமி சாட்சியிலே ரொம்ப பெரிய சாட்சிங்கிறவர், பூமி சாட்சியா அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, இப்ப சாட்சியிலே பெரிய சாட்சி பூமி தான், அதனால இதுவே சாட்சியாக இருக்கு. விரோதி நிராகரணத்துக்கு மழு ஏந்த வேண்டும் பரசுராம அவதாரத்தில் போல எண்ணிக்கை, இந்த அவதாரத்தில் விரோதி நிராகரணத்துக்கு பூமி தானே சாட்சி ஆம்படி இருந்தது. அங்கேயும் விரோதி நிராகரணம், இங்கேயும் விரோதி நிராகரணம், அதுக்கு ஆயுதம் வச்சிருந்த இங்க ஆயுதம் வச்சுக்கல, அங்க அது சாட்சியா அவரே நிக்கிற அந்த ஆயுதத்தை வச்சிருந்து இங்க பூமியே சாட்சியா இருந்துருக்கு அப்படின்னாச்சு. சக்கரவர்த்தி திருமகனார் அவதாரம் போலே பூமியில் உள்ள சராச்சரங்களை தன் பதத்திலே ஏற்றுமளவன்றிருக்கே, இது பூமி தன்னை தோளிலே ஏற்றும் அவதாரமா இருந்தது ஸ்ரீராம அவதாரம். அதுல கடைசியில ராமாவதாரம் முடியச்ச பூமியில இருக்கிற சராச்சரங்கள் மொத்தத்தையும் பகவான் வந்து தன் லோகத்துக்கு ஏத்தின்னு போனார் அப்படின்னு இருக்கு. கற்பார ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நட்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே என்று ஆழ்வார் பாசுரம். அதனால எல்லா சராச்சர வஸ்துக்கள் அப்படின்னா சரம்னா அசையக்கூடிய வஸ்து, அச்சரம்னா அசையாத வஸ்து, அசையக்கூடிய அசையாத வஸ்துகள் எல்லா சேத்தனர்கள் எல்லாரையும் வந்து அயோத்தியில் இருந்தவாள் எல்லாரையுமே பகவான் வந்து தன் தோளில் கூட்டுன்னு நேரம் அங்கே ஐச்சுன்னு போயிட்டார் அப்படின்னு சொல்றது. ஆனா இங்க வராக பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டானா, பூமியில இருக்கிறவாளை நான் கூட்டு போறேன்னு சொல்லாம பூமியே தான் கையில் வச்சுட்டு விட்டார் அப்படின்னு. எதுக்கு இங்க இருக்கிறவா அங்க இருக்கிறவாள்லாம் வேண்டாம், அதனால இது பூமி தன்னை தோளிலே பூமியே அப்படியே தோல் வச்சுடக்கூடிய ஒரு உயர்ந்த அவதாரம். அடுத்தது பலபத்ர அவதாரம் போலே பூமிக்கு க்ஷதியை பண்ணுவது ஒரு வந்தேரியான உபகரணத்தை கையிலே கொண்டிருக்க எண்ணிக்கை, இது பூமிக்கு க்ஷதி வராதபடி எடுக்கும் சகஜமான முக்கிய உபகரணத்தை உடைத்தாயிருக்கும். அடுத்து பலராம அவதாரத்துல பூமியை துளைக்கக்கூடிய கலப்பைய கையில வச்சுருக்கார் அவர், அதனால போட்டு ஒரு கோடு கிடித்து ஒரு கோடு கிழிச்சு அஸ்தினாபுரத்தையும் இழுத்தாராம் அவர் அப்படின்னு இருக்கு. அதனால ஒரு கலப்பைங்கிற ஆயுதத்தை வச்சிருந்தார் வராக அவதாரத்திலே, ஒண்ணுமே இல்லை. அவர் தனக்கு இயல்பா அவர் கையில இருக்கிறது கோரை பல்லு அப்படிங்கிறதா, அந்த கோரை பல்லுனாலே பூமிக்கு ஒரு ஒரு குறவும் வராதபடி காப்பாத்தினார். அதனால முக்கிய உபகரணம் வச்சுருக்காராம் இவர். முக்கிய உபகரணம் அப்படின்னா முகத்துல இருக்கிற உபகரணம் அப்படின்னு அர்த்தம், முகத்துல இருக்கக்கூடிய கோரை. இவர் வேற ஒரு ஆயுதம் எடுக்கவே இல்லை, இவருக்கு இயல்பாவே முகத்திலேயே ஒரு முகம்னா வாய், வாயிலேயே ஒரு பல்லு ஒன்று இருக்கு, அதாலேயே பூமி அவர் தாங்கின்றாராம் அப்படின்னு இருக்கு. அதனால அவருக்கு ஒரு உபகரணம் இருக்கு, இவருடையது முக்கிய உபகரணம் அப்படின்னு வேடிக்கையா சொல்ற. அடுத்தது கிருஷ்ணாவதாரம், சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் என்றவனுக்கு உபதேசிக்க தொடங்கி கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதை உபதேசம் பண்ணார். முதல்ல அர்ஜுனன் பிரார்த்திச்சான், சாதி மாம் துவாம் பிரபன்னம், நான் சரணாகிதி பண்றேன், எனக்கு சிஷ்யனா இருந்து சரணாகிதி பண்றேன், எனக்கு சொல்லி கொடுன்னா உடனே ஆரம்பிச்சார். முதல்ல கர்மயோகம் சொன்னார், அப்படி ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் சொல்லி கடைசியில சரணாகிதியை பத்தி சொன்னார். ஆனா இது எப்படி அப்படின்னு கேட்டானா, முத முதலே சரணாகி தான் ஆரம்பம், ஆரம்பமே இங்க அதுதான், அப்புறம்தான் மற்றதெல்லாம். அகம் சிஷ்யாச தாசிச்ச பக்தாச தொய் மாதவ அப்படின்னு பூமாதேவி கேட்கற, நான் உம்முடைய சிஷ்யா உம்முடைய தாசி உம்முடைய பக்தாவா இருக்கேன், எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஆரம்பத்திலே முழுகி மண் கொண்டு உபதேசிக்கும்படியா இருந்தது அப்படிங்கிற, ஆரம்பத்திலேயே இந்த இதை சரணாகிதியை முத முதல்ல அருளி செய்த அவதாரம் இது. கிருஷ்ணாவதாரம் போல் இல்லை, எத்தனையோ 18 அத்தியாயம் சொல்லி 18வது அத்தியாயத்துல கடைசியில தான் சொல்ற, இதுல அதிக விளம்பம் எல்லாம் இல்லாமல் உடனேயே அதை சொன்னார் அப்படிங்கிறது பெருமை.
இதுல. அடுத்தது கல்கி அவதாரம். அது நமக்கு தெரியும், இனிமே தான் உபகாரம் பண்ண போறார் பெருமாள், இனிமே தான் அவதாரம் பண்ணார், அவதாரம் பண்ணி இனிமே உபகாரம் பண்ண போறார் அப்படின்னு தானே இருக்க தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கேயோ உபகாரம் பண்ணி முடிச்சிருக்கார். அந்த உபகாரத்தை நாம் நினைக்கும்படியாக இது சிரேஷ்டமாக இருந்துருக்கு. அதே மாதிரி இந்த அவதாரங்கள்லாம் காட்டிலும் இந்த வராக அவதாரம் பாவி உபகாரமான கல்கி அவதாரம் போலன்னைக்கு இது பூத உபகாரம் உண்டான அவதாரமாக இருந்தது. ஆகையால் அதனால இந்த அவதாரத்துக்கு மானம் இல்லாதால் போலே உபமானமும் இல்லை. இது மானமும் இல்லை உபமானமும் இல்லைங்கிறார். மானம்னா அளவுகள் இல்லை இதுக்கு, உபமானம்னா இதுக்கு சமானமான அவதாரமும் கிடையாது அப்படின்னு. இந்த அவதாரத்தை மன்வாதி பரமா ஆத்த பரிகணனையிலே தர்மசாஸ்திர பிரவர்த்தகர்கள் சேர்த்தார்கள். தர்மசாஸ்திரம் சொல்றா வராக பெருமான் சொன்ன வார்த்தை, அதாவது தர்மசாஸ்திரத்துல வந்து மகரிஷிகள் சொன்ன வார்த்தையெல்லாம் அவ தொகுத்து கொடுக்கறதுதான் தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறது. இவர் எது சொன்னார், இவர் எது சொன்னார், அவர் எது சொன்னார், ஒவ்வொரு வசமா எடுத்து கொடுப்பா, அதுதான் தர்மசாஸ்திரம். அதுல எந்தெந்த மகரிஷிகளுடைய வசனத்தை சொல்லலாம்ங்கிறத அவ சிலதுதான் பரிகரணம் பண்ணிருக்கா. மனு முதலான மகரிஷிகளை எல்லாம், விருத்த மனு ஒருத்தர் இருக்கார், மனுன்னு ஒருத்தர் இருக்கார், அந்த மாதிரி தக்ஷன் ஒருத்தர் இருக்கார், வியாசன் ஒருத்தர் இருக்கார், இந்தந்த மகரிஷிகள் சொன்ன வசனங்கள் தான் தான் விசேஷம் அப்படின்னு அதை மாத்திரம் தான் எடுத்து கொடுப்பா. அந்த மாதிரி தர்மசாஸ்திர பிரவர்த்தகர்களான மகரிஷிகள் அப்படின்னு அவளுக்கு பெயர். அதுல இந்த வராக பெருமாள் எடுத்திருக்காவா, வராக அவதாரம் சொன்னானா அந்த வார்த்தைக்கு மதிப்பு உண்டு அப்படிங்கிறதுனால தர்ம பிரவர்த்தகமாக இந்த வராக அவதாரத்தை அவள் எடுத்திருக்கா. இப்படியாக வக்திரு வைலட்சண்யம் இப்படி சொல்ற வராக பெருமாளுக்கு எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பெருமை அப்படிங்கிறது இருக்கு. இப்படியாக பகவானுடைய பல அவதாரங்கள்லேயே கூட வராக அவதாரம் தான் ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சாதிச்ச. இதே மாதிரி விஷயம்தான் ஸ்ரீ பராசர பட்டர் வந்து கைசிக மகாத்மத்தில் சொல்லியிருக்கார். வராக அவதாரத்தில் கைசிக புராணம் இருக்கு, அதுக்கு வியாக்கியானம் பண்ணவர் ஸ்ரீ பராசர பட்டர். அவர் வந்து முதல்ல இந்த அவதாரம் சிரேஷ்டம் அப்படிங்கிறத இதே மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி நிலையை வச்சுட்டு தான் அவர் சொல்லியிருக்கார். அதை பின்பற்றி தான் சுவாமி தேசியன் இங்கே சாதிச்சிருக்கார். சுவாமி தேசியன் தனக்கே உரிய பாணியில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது விசேஷம். ஸ்ரீமத் வராஹாவதார சர்வாதிக்யாபிதாயகங்கிறதுல வராஹாவதாரத்தை ஸ்ரீமத் வராஹாவதாரம் அப்படிங்கிற உத்தமமான அர்த்தத்தை அவர் சொன்னபடினாலேயும் கூட பூமி பிராட்டி சேர்ந்தாலும் ஸ்ரீமத்னு அர்த்தம், ஸ்ரீனா லக்ஷ்மி பிராட்டி அப்படின்னு அர்த்தமாக இருந்தால் கூட ஒரு தேஜஸ் ஒன்று இருக்கு, ஒரு அனுகிரகம் ஒன்று இருக்குன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு எப்போ பகவானுக்கு கருணை இருக்கோ அப்போ லக்ஷ்மி பிராட்டி இருக்காருன்னு அர்த்தம் அங்கே. அதனால ஆண்டார் வந்து அழகா சொல்றார், பன்றியாம் தேசுடை தேவர் திருவரங்க செல்வன் பாசிதூர்த்து கிடந்த பார்மகற்கு பருண்டொருநாள் மாசுரம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடை தேவர் அப்படிங்கிறார். தேசுனா தேஜஸ் அர்த்தம், அவ தேஜஸ் உடையவர் அப்படின்னு சொல்றபடினால அதை வச்சிருந்து இந்த ஸ்ரீமான் அப்படிங்கிறது வந்தது. அடுத்த திருநாமம் 750வது திருநாமம், வராகாக்கிய புராண அதிசய வர்ணன தட்சிணஹா. வராக புராணம் எனும் புராணத்தின் உயர்வை வர்ணிக்க வல்லவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ வராக அவதாரத்தினுடைய பெருமையெல்லாம் சொன்னார், வராக புராணத்தினுடைய பெருமையை அவர் வர்ணிக்கிறார் அப்படிங்கிறார். வராக பெருமாள் சொன்னார் அப்படிங்கிற பெருமையே இதுக்கு ஒரு நல்ல பெருமை. புராணங்கள்ல இது கொஞ்சம் சிரேஷ்டமா இருக்கு அப்படிங்கிறார். எப்படின்னா புராணங்கள்ல வந்து மூணா பிரிச்சிருக்கா, சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம்னு. அது தவிர சங்கீர்ணம்னு ஒன்று இருக்கு, நாலா பிரிச்சிருக்கான்னு சொல்லலாம். சங்கீர்ணம்னா எல்லாம் கலந்துருக்கு என்ன அர்த்தம். இதுல சாத்விக புராணங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும், மற்ற புராணங்கள்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு. இந்த விஷயத்தையும் புராணம் தான் சொல்லியிருக்கு நமக்கு, புராணங்கள்லேயே தான் இந்த விஷயம் இருக்கு. இந்த புராணங்கள் இந்த மாதிரி பலவிதமா இருக்கு, அதுல சாத்விக புராணங்கள் தான் பாகவதால இருக்கோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கு. அதனால மற்ற புராணங்கள்லாம் எப்படின்னு கேட்டானா, அதுல சொல்றவர்களோ அப்படி இல்லாட்டானா கேட்கிறவர்களோ மற்றவர்கெல்லாம் ஏதோ ரஜஸ் தமஸ் முதலான குணங்கள்லாம் இருக்கும், தோஷமா இருக்கும். இதுல அதெல்லாம் கிடையாது. சாத்விக புராணங்களை வைதிகர்கள் தான் பரிகிரம் பண்ணுவா, யார் வேதத்தை ஒத்துன்றிருக்காளோ அவ வந்து சாத்விக புராணத்தை தான் பரிகிரம் பண்ணுவா அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த சாத்விக புராணங்களே ஆறு புராணம் இருக்கு, ஸ்ரீ விஷ்ணு புராணம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆறு புராணம் இருக்கு. அதுல வராக புராணம் உயர்ந்ததுன்னு சொல்ற, வெறும் மற்ற எல்லா புராணத்தை காட்டிலும் வராக புராணம் உயர்ந்ததுன்னு சொல்ல வரல, அது தெரிஞ்ச விஷயம்தான். இந்த சாத்விக புராணத்துல எப்படியான பெருமாளுடைய அவதாரங்கள்ல வராக அவதாரம் உயர்ந்ததோ அந்த மாதிரி இந்த சாத்விக புராணங்கள்ல வராக புராணம் வசதி. என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு தத்துவஹித புருஷார்த்தங்களை ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றது, இது ரொம்ப உறுதியான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது இருக்கு. சரணாகதி பத்தி இவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்றது, அதனாலதான்
பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராரே அப்படிங்கிறார் ஆண்டாள். வராக பெருமாள் அவதாரம் பண்ணி பாசி தூர்த்து கிடந்த பார்முகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமில்லா பன்றியாம் தேசுடைத்தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அப்படின்னு சொன்னார். அந்த ரீதியில திருடமான வார்த்தையா இருக்கு ஒன்னு. ரெண்டாவது, இந்த புராணத்தை அருளி செய்தவர் ஸ்ரீ வராக பெருமாள். அவர் ஞானப்பிரானே பேர் அவருக்கு. அவர் சர்வஜனா இருக்கார், சர்வசக்தனா இருக்கார், பரம காரணிகனா இருக்கார். அதனால இதுல எந்த தோஷமும் வரவே முடியாது. பொதுவா ஒருத்தர் ஒரு கிரந்தம் பண்ணா வச்சுக்கோங்க, அதுல சில தோஷங்கள் எப்படி வரும் கேட்டா இவர் மூலமா வரும். இவர் சர்வஜனா இல்லாமல் சில விஷயங்கள் மாத்திரம் தெரிஞ்சவராக இருந்தாருன்னா இவருக்கு தெரியாத விஷயங்களை அவர் தப்பாக எழுதியிருப்பார் அப்படின்னு ஆயிடும். இல்லை தெரிஞ்ச விஷயங்களை சொல்றதுக்கு சக்தி இல்லை அப்படின்னா அப்போ இன்னொருத்தருக்கு புரியாது அப்படிங்கிற தோஷம் வரும். இல்லை விஷயம் தெரிஞ்சுருந்தோம் ஏமாத்தணும் அப்படின்னு தோணார்னா அவர் தப்பாக எழுதி ஏமாத்திடுவார். ஆனால் பகவான்கிட்ட அதெல்லாம் கிடையாது. சர்வஜனா இருக்கான், பரம காரணிக்கனா இருக்கான், ஏமாற்ற மாட்டான், ஜனங்களை கூட்டுன்னு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கான். அதனால தெரியாம சொல்லிட்டார் அப்படின்னும், இல்லை தெரிஞ்சே வேணுன்றே தப்பாக சொன்னார் அப்படின்னும் இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் இந்த இடத்துல வர முடியாதுங்கிறபடினால இவர் வந்து இது வந்து சிரேஷ்டமான புராணம். அடுத்தது, இந்த விஷயத்தை சொல்றவரால் வரக்கூடிய பெருமை, அது மாதிரி விஷயத்தை கேட்பவரால் வரக்கூடிய பெருமை அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வராக புராணத்தை கேட்டவர் பூமி பிராட்டியார். அவரை வந்து அசேஷானா ஜெகத் ஓ விஷ்ணு பத்தினின்னு வேதம் சொல்றது. இந்த ஜெகத்துக்கெல்லாம் வந்து ஈசானா, இதையெல்லாம் ஆளக்கூடியவர் விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்றது. அது மாதிரி பொறுமை குணம்ங்கிறது அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பொறுமைங்கிறது பகவானை காட்டிலும் அவருக்கு பொறுமை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பகவானுக்கே பொறுமை அவர் தான் உபதேசம் பண்ணுறாரா, நீங்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னு. கருணையை வந்து பெரிய பிராட்டியார் உபதேசம் பண்ணுறார், பொறுமையை வந்து பூமி பிராட்டியார் உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு இருக்கிறபடினால கேட்கறதுக்கால வரக்கூடிய பெருமை, சொல்றவரால் வரக்கூடிய பெருமை, இதெல்லாம் வராக புராணத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெருமாள் சொல்லி பிராட்டி கேட்டான்னு எந்த புராணத்துலையுமே கிடையாது. ஒரு மகரிஷி இன்னொரு மகரிஷிக்கு சொன்னார் அப்படின்னு ஒரு, இல்லை ஒரு மகரிஷி இன்னொரு ராஜாவுக்கு சொன்னார் அப்படின்லாம் வருமே தவிர, பெருமாள் சொன்னார் தாயார் கேட்டான்னு எங்கேயாவது இருக்கானா, அது வராக புராணத்துக்கு மாத்திரமே. ஏன் அவர் சொன்னார் இவர் கேட்டார், தெரியாத விஷயமா இருந்தால் பரவாயில்ல, பெருமாளுக்கும் தெரியும் தாயாருக்கும் தெரியும், பின்ன ஏன் கேட்டார்னா பாகவதர்களை உத்தேசித்து கேட்டிருக்கான். அவள்லாம் நம்மளை உத்தேசித்து நான் கேட்குற மாதிரி கேட்குறேன், நீ சொல்கிற மாதிரி சொல்லும் அப்படின்னு மொத்தம் நம்மளை உத்தேசித்து கருணையினால இது வந்திருக்கு அப்படிங்கிறது. அதனால மற்ற புராணங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத அழகாக அருளி செய்கிறார். கேட்கிறவரும் சாதாரணமானவராக இருப்பார், சொல்றவரும் சாதாரணமானவராக இருப்பார் அப்படிலாம் இல்லாமல் இது வந்து புராணாந்திரங்கள் என்ன பார்த்தா இது பாருங்க. ஆகையால் கர்மவசியரானவர்கள் சொகாரி அர்த்தமாக கேட்க உறவில்லாத க்ஷேத்ரஜர் உபதேசிக்க பிரவர்த்தங்களான புராணங்கள் எங்கே அங்கே கேட்கிறவா கர்மவசியர்கள், கர்மத்துக்கு கட்டுப்பட்டவா கேட்குறார். அவள் எதுக்காக கேட்கலாம், தனக்காக கேட்குறாள். இங்கே எப்படின்னா இங்கே கேட்குறா கர்மத்துக்கு கட்டுப்பட்டவா இல்லை, பெருமாளும் தாயாரும். இவா தனக்காக கேட்கல, நமக்காக கேட்குறா, இன்னொருத்தருக்காக கேட்குறா அப்படின்னு. உறவில்லாத க்ஷேத்ரஜர் உபதேசிக்க, அங்கே உபதேசம் பண்ணுறவர் இவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்கே அப்படி கிடையாது, பகவானுக்கு நமக்கும் நெருங்கின சம்பந்தங்கள்லாம் இருக்குது, அந்த உறவு இருக்குது. பிரவர்த்தங்களான புராணங்கள் மற்ற புராணங்கள்லாம் அப்படி வந்தது, அது போல இல்லை. இது சர்வலோக ஜனனியான இவள் ஜெகத் ஹிதார்த்தமாக கேட்க பிதாசி அப்படின்னு சொல்லக்கூடிய லோக பிதாவானவன் அருளை செய்த பிரவர்த்தமான புராணம். அதனால இது ரொம்ப விசிஷ்டம். அது மாத்திரமில்லை, உயர்ந்த தர்மங்களை சொல்றபடினாலையும் இது எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது. சொல்றவரோட பொறுமை, கேட்கவருடைய பெருமையெல்லாம் இருக்கட்டும், விஷயத்தினுடைய பெருமை. எப்பவுமே பக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம் அப்படிலாம் சொல்லுவான். பக்திரு வைலட்சண்யம் சொல்றவர் நல்லவராக இருக்கணும், விஷய வைலட்சண்யம் நல்ல விஷயமா இருக்கணும், அப்படிலாம் இருந்தால் தான் கிரந்தத்துக்கு பெருமை. இங்கே விஷயம் என்னன்னு கேட்டால் உத்தமமான பாகவத தர்மங்களை பற்றி சொல்கிறார். ஸ்ரீ மகாபாரதத்தில் வந்து சாந்தி பருவத்தில் அப்புறம் அனுசாசனிக பருவத்தில் இதெல்லாம் வந்து பல தர்மங்கள் எடுத்து சொல்லியிருக்கார். ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்குது, அதில் அவளே வந்து வைஷ்ணவ தர்மங்கள்னு சிலது எடுத்து சொல்கிறான். அது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்கிறான். சாமானிய தர்மங்களையெல்லாம் சொல்லிட்டோம், இப்போ விசேஷ தர்மங்கள் சொல்கிறோம், பாகவத தர்மங்கள் சொல்கிறோம், வைஷ்ணவ தர்மங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அதை விசேஷமாக எடுத்து சொல்கிறார். அதனால மும்முக்ஷு தர்ம பருவம் அப்படின்லாம் இருக்கு அதுலேயே. அதனால மகாபாரதத்தில் ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லக்கூடிய வைஷ்ணவ தர்மங்கள்லாம் இருக்கொல்லியோ, அது மகாபாரதத்தில் ஒரு மூலையில் சொல்லி கொள்ளியோ, வராக புராணத்தில் மொத்தமே அதுதான், வைஷ்ணவ தர்மங்கள் மட்டுமே தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது இங்கே. அதனால் பல விஷயங்களை சொல்லி நடுவில் சொல்ல செய்து ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்லாமல், அப்படின்னு சொல்லாமல் இது ஒன்று மட்டுமே ரொம்ப சிரேஷ்டமாக சொல்கிறபடினால இது மகாபாரதெல்லாம் கூட வசதியாக, அதை விட வசதியாக இருக்குது
நமக்கு தெரிய வேண்டிய விஷயத்த நேர காமிக்கிறபடினால அப்படின்னு. அதனால எல்லா புராண இத்திகாசங்களை காட்டிலும் வராக புராணங்கிறது சிரேஷ்டமானது அப்படின்னு வராகாக்கிய புராண அதிசய வர்ணன தட்சிணா அப்படின்னு. அடுத்த திருநாமம் பிரபத்தி பர வாராக சரமஸ்லோக போதக, சரணாகதியை பற்றிய வராக சரமஸ்லோகத்தை அறிவித்தவர். வராக சரம ஸ்லோகத்துல ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. அதுல முதல் ஸ்லோகத்துல சரணாகதியை சொல்றது அப்படிங்கறத அழகா வியாக்கியானம் பண்ணார். ஸ்லோகத்தை மேலோட்டமா பார்த்தா இந்த விஷயம் தெரியாது, இவர் சரணாகதி சொல்றார். ஏன்னா சரணாகதி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இல்லை அதுல. பின்ன என்ன கேட்டா, என்னை யார் ஸ்மரிக்கிறானோ, என்னை யார் நினைக்கிறானோ, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹ தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். மனசு நன்னா ஸ்திரமா இருக்கும்போது, சரீரம் ஸ்திரமா இருக்கும்போது, தாத்துக்கள்லாம் சமமா அழகா இருக்கும்போது, என்னை யார் ஸ்மரிக்கிறானோ அவனை ததஸ்தம் மிரியமானந்தோ, அவன் மரணமான காலத்துல அப்போ அவனால் ஸ்மரிக்க முடியாம நிலை இருக்கும்போது, சரீரங்கள்லாம் ஸ்திரமா இல்லாத போது, அப்போ நான் ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதுல முதல்ல என்ன ஸ்மரிக்கிறான் அப்படிங்கிறது சரணாகதி தான் சொல்றார். திரும்ப பகவான் ஒரு தடவை ஸ்மரிச்சுட்டான் அப்படிங்கிறதுனால இல்லை, பகவான் கிட்ட தங்களை ஒப்படைக்கிறவனா இருக்கணும். அப்படிதான் பகவான் வந்து முன்னாடி கடைசிய காலத்துல வந்து தானே அந்த பொறுப்பை ஏத்துனபடினால வரான் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால பூமி பிராட்டியார் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டான்னா, பெருமாள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். மற்கிருத்தே சர்வபூதானா லகு உபாயம் வத பிரபோ, எம்பெருமானே இந்த பூமியில இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள், அவளுக்கு பக்தி யோகம்லாம் செய்ய முடியாது. அதனால பக்தி யோகத்திலையும் கடைசியில அந்திமஸ்மிருதியும் ஒண்ணு இருக்கு, அதுவும் கஷ்டம். அதனால குழந்தைகளுக்கு தலையில இந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் நீங்க சுமத்தக்கூடாது. நீ பக்தி யோகம் பண்ணு, கடைசியில என்ன ஸ்மரிச்சுன்றதுலாம் சொல்லக்கூடாது. குழந்தைகளுக்கு லகுவா ஏதாவது கொடுக்கணும். அதனால மற்கிருதே சர்வபூதானாம் லகுபாயம் வத அப்படின்னு சொல்லச்சா, அப்ப பெருமாள் சொன்னபடினால இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா, லகுவா ஒரு உபாயம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. அதனால ஸ்மர்த்தா அப்படின்னா எப்பவுமே பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது லகு இல்லையே, எப்பவுமே பகவானை ஸ்மரிக்க முடியாம இருக்கவே தானே இவன் கேள்வி கேட்கறான். அதனால என்ன கேட்டாலும் லகு உபாயத்தை சொல்றபடினால சரணாகதிங்கிற உபாயத்துக்கு தான் லகு உபாயம் அப்படிங்கிறது பிரசித்தம். அதனால லகு உபாயத்தை சொல்லப்படினால சரணாகதி தான் இது சொல்றது. இந்த அந்திமஸ்மிருதி அப்படிங்கிறதையும் சரணாகதி பண்ணவனுக்கு அந்திமஸ்மிருதியை நான் கொடுக்குறேன்னு சொல்றேன். மற்ற பேருக்கு அந்திமஸ்மிருதி வந்து பகவான் வந்து தானே கொடுக்க மாட்டார், அது அவனே தான் பார்த்துக்கணும். அந்திமஸ்மிருதி தனக்கு எப்படி வரும், என்ன உபாயம் பண்ணா வரும் அப்படிங்கறதெல்லாம் அவனே பார்த்து அந்திமஸ்மிருதியை கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஆனால் சரணாகதி பண்ணவனுக்கு அப்படி கிடையாது, அந்திம ஸ்மிருதியை பகவான் தானே கொடுக்குறான். ஏன்னா பொறுப்பெல்லாம் தானே ஏத்துண்டபடினால. அதனால பிரபத்தி பர சரணாகதியை பற்றியது இந்த வராக சரம ஸ்லோகம் அப்படிங்கிறதை அறிவித்தவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு விஸ்தாரமான வியாக்கியானம் தான் சுவாமி தேசிகன் இந்த வராக சரம ஸ்லோகத்துக்கு பண்ணியிருக்கார். முதல் ஸ்லோகம் அப்படின்னு எடுத்துண்டா ஸ்திதே மனசி அதுக்கு அர்த்தம், சுஸ்வஸ்தே அப்படின்னு அதுக்கு அர்த்தம், தாத்து சாமியே அதுக்கப்புறம் சதி யஹா நரஹா அப்படின்னு ஒவ்வொரு பதமாக ஒவ்வொரு விசேஷத்தையும் எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஸ்திதே மனசி அப்படின்னா மனசு ஸ்திரமா இருக்கும்போது பகவானை வந்து நாம ஸ்மரிக்கணும் அப்படின்னார். மனசு ஸ்திரமா இருக்குதுன்னா என்ன கேட்டா, மனசு யாருக்குமே ஸ்திரமா இருக்காது. குரங்கு மாதிரி மனசு அப்படின்னு சொல்றா, காபேய மனசு அப்படின்னு பெயர். குரங்கு சுபாவம் மாதிரி மலைக்கு மரத்துக்கு மரம் தாவரா மாதிரி இதுவும் எங்கேயோ ஓடிண்டேதான் இருக்கும். ஆனால் அழகா சொல்றார், வானரம் போலே கட்டி வைத்தாலும் காபேயம் விடாத மனசு அப்படிங்கிற. குரங்கு கட்டி வச்சா கூட வெறும இருக்காது, கட்டி போட்டா கூட அங்கே தேவை குத்தின் இருக்கும். அது அந்த மாதிரி நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்தி வச்சா கூட நம்ம கிட்ட நிக்காதான். அப்படி இருக்கச்ச அந்த மனசை சேர்த்து வச்சு ஒரு சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், மனசு ஸ்திரமா இருந்தா போறும் அப்படின்னு சொல்லும்படியாச்சு. அது மாதிரி சரீரம் நன்னா இருக்கச்ச இது செஞ்சா போறும். அதாவது ஏதோ சரீரத்தினால பெரிய காரியம்லாம் எதுவும் நீ பண்ண வேண்டாம், சரீரம் நன்னா இருக்கச்ச. இப்ப யாகாதி எல்லாம் பண்ணணும்னா சரீரத்தினால நிறைய யோகிதைகள்லாம் சம்பாதிச்சிடும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரீரம் இருக்கா சரி, நீ சொல்றதை கேட்டுருக்கா சரியும், அப்ப சரணாகதி பண்ணலாம் என்ன அர்த்தம். அது மாதிரி தாத்து சாமியே அப்படின்னா தாத்துக்கள்லாம் சமமா இருக்கா அது போறும். அது தவிர ஒரு ஆசனம் பிராணாயாமங்கள்லாம் பண்ணி நீ வந்து தாத்துவ சரியாக்கிக்கணுங்கிறது கிடையாது, இருக்கா இருந்தா சரி அப்படின்னார். அப்போ இப்படிலாம் இருக்கும் ஒரு ஆழ்வார் எப்படி, கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயவான் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்வீலராகி சார்வது சதிரே அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்காக சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா,
சரணாகிதி பண்றதுக்கு இது இருந்தா போறோம், மனசு இருந்தா போறோம், சரியனம் இருந்தா போறோம், வேற ஒன்றும் வேண்டாம். சரீரத்தினால இன்னொன்று எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். மனசினாலே நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தியானங்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். மனசு கொஞ்சம் ஸ்திரமா இருக்கா, சரீரங்கிறது சொல்றது கேட்டுன்னு இருக்கா, அது போறும் சரணாகிதிக்கு அப்படின்னு. சரணாகிதிங்கிற ஒரு லகு உபாயத்தினுடைய லகுத்துவம் இத்தனை சுலபமானது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இவர் இந்த ஸ்லோகத்துல இத்தனை எல்லாம் சொல்றார் அப்படின்னு. அவன் கடைசி காலத்துல கல்லு கட்ட போல இருக்கும்போது என் பக்தனை நான் ஸ்மரிக்கிறேன் அப்படிங்கிறார். நான் ஸ்மரிக்கிறேன்னு இவர் ஏன் சொல்றார்? இவருக்கு எப்பாவது மறப்பு இருந்தாதானே ஸ்மரிப்புங்கிறது வரும். அதுமாதிரிதான் எப்பவுமே மரபு மறதியே கிடையாது. ஆனா நான் நினைச்சு பாக்குறேன் ஏன் சொல்றார் அப்படின்னா, அப்படிலாம் இல்ல, நான் அவனுக்கு விசேஷமா அனுகிரகம் பண்றேன் அப்படிங்கறதுதான் பெருமாள் இப்படி சொல்றாரு. அவனுக்கு ஒரு நினைவு கொடுத்து நான் அனுகிரகம் பண்றேன், நான் அவனை மறக்கிறது இல்ல அப்படிங்கறதுதான் பெருமாள் இப்படி சொல்றாரா. மறக்கிறது இல்லங்கிறது இந்த இடத்துல அந்த சமயத்துல இருக்கக்கூடிய விசேஷமான அனுகிரகம்ங்கிறத காமிக்கிறதுக்காக ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. காஷ்ட பாஷான சன்னிபம்னு சொல்லியிருக்க, கல்லு கட்ட போல இருக்கிறவன் என்ன நினைக்க முடியாது, அந்த சமயத்துல நான் அவனுக்கு நினைவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க. கல்லு கட்ட போல அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காரு? ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னா போறாரோ? உதாரணம் சொல்றது இதுக்காகதான், புரிய வைக்கிறதுக்காக. அந்த காலத்துல மனுஷனானவன் கல்லு கட்ட போல கொஞ்சம் கூட ஞானம் இல்லாமல் இருக்கான். அதுக்கு ரெண்டு உதாரணம் ஏன் சொன்ன அப்படின்னா, நல்லா புரியறதுக்காக அப்படின்னு சொல்லுவா. ஆனா சுவாமி தேசிய அழகா ஒரு விஷயம் சொல்ற, என்ன கேட்டா, ஞானம் இல்லை அப்படிங்கிற அம்சத்துல கல்லுக்கும் கட்டைக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு? கல்லுக்கும் ஞானம் இல்லை, கட்டைக்கும் ஞானம் இல்லை, இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அதே மாதிரிதான் நமக்கும் இருக்கு. அதாவது நம்மளும் கல்லு மாதிரிதான், கல்லுக்கும் கட்டைக்கும் எந்த வித்தியாசமும் அந்த வித்தியாசம் தான் நமக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்கு கடைசி காலத்துல. அந்த நிலைமையில தெரிஞ்ச பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து கொடுத்துக்கிறார், ஸ்மிருதியை கொடுத்து கொடுத்துக்கிறார் அப்படிங்கறத சொல்றாராம். பொதுவா கல்லு கல்லு போல நாம அப்படின்னு சொன்னாலும் நாம ஒத்துக்க மாட்டோம். கல்லு போலன்னா ஒண்ணும் தெரியல, ஏன்னா மரக்கட்டை மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படின்னா அதான் மரக்கட்டை ஆடுவோம்னா ஒண்ணும் கிடையாது. மரக்கட்டைக்கு அடியோட ஞானம் கிடையாது, நமக்கு கொஞ்சம் ஞானம் இருக்குன்னு தோணும் அது இந்த நிலைமையில இப்போ. ஆனா மிரியமானவனும் மரண காலத்துல இந்திரியங்கள் எல்லாம் தன்னுடைய வேலையை நிறுத்தின போது அப்ப உண்மையிலேயே கட்ட போலேயும் ஆயிடுவான். ஸ்மரிக்கிறது கூட சக்தி இல்லாத ஒரு நிலை ஒண்ணே அவனுக்கு வந்துருவான். அதனால அந்த சமயத்துல அப்படி ஒரு நிலைமை வருங்கிறத காமிக்கிறதுக்கு தான் கல்லு போல கட்டை இருக்கோ இல்லையோ, அது மாதிரி அந்த கட்ட போல கல் இருக்கோ இல்லையோ, அது மாதிரிதான் நாமளும் இருப்போம். அந்த சமயத்துல அகம் ஸ்வராமி மத் பக்தம். அப்ப பகவான் சொல்றான், நான் உங்களுக்கு ஸ்மிருதியை, நான் உங்களை நினைச்சுக்கிறேன், உங்களுக்கு ஸ்மிருதியை கொடுத்து கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். நயாமி பரமாம் கதி அப்படின்னு. அதனால சரணாகதிக்கு தேவையான அந்திய ஸ்மிருதி அப்படிங்கிறது பகவத்தினுடைய ஒரு பகவானுடைய அனுகிரகத்தினால வருவே தவிர நமக்காக கிடையாது, நம்மளுடைய பிரயத்தனத்தினால கிடையாது அப்படிங்கறத சொல்ற. இந்த அந்திய ஸ்மிருதி சரணாகதிக்கு அங்கம் அப்படின்லாம் கூட சொல்றதே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ சரணாகதி பண்ணி வச்சாலே காரியம் முடிஞ்சு போச்சு. இந்த அந்திய ஸ்மிருதிங்கிறது என்னது? ஒரு பக்தி யோகத்துல இருக்கவனுக்கு அந்திய ஸ்மிருதிங்கிறது உபாயம். அது அவன் கஷ்டப்பட்டு அந்திய ஸ்மிருதியை சம்பாதிச்சாதான் அவனுக்கு தியானங்கிறது முடிஞ்சதாகும். ஆனா சரணாகதியில் இருக்கவனுக்கு அந்திய ஸ்மிருதிங்கிறது உபாயம் கிடையாது, அது இவனுக்கு பலன்னு சேர்ந்துடும். இவன் வந்து அந்திய ஸ்மிருதி இவன் பிரயத்தத்தான் எதுவுமே பண்ண போறது இல்ல, இவன் பரநாசம் பண்ணிட்டான், அதுவும் முடிஞ்சு போச்சு. பெருமாள் வந்து பலன் கொடுக்கச்சு என்ன பண்றாங்கட்டா, அந்திய ஸ்மிருதியை கொடுத்து கொடுத்துக்கிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பலன்ல போய் இது சேர்ந்துடுது. அதனாலதான் இது உபாயம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இவனுக்கு அந்திய ஸ்மிருதி தேவையில்லை அப்படின்னு சொல்றது எல்லாம். அதனால வராக பெருமாள் இப்படி ஆச்சரியமான விஷயம், சரணாகதி பத்தியான உபாயத்தை பத்தின விஷயமும், பலமாக அந்திய ஸ்மிருதியை கொடுத்து மோட்சத்தை கூட்டுகிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் அருளி செய்தபடினால இந்த ஸ்தோத்திரம், இந்த ஸ்லோகம் ரெண்டும், வராக சரம ஸ்லோகம் ரெண்டும் பிரபத்தியை பற்றினது என்பதை இவர் வியாக்கியானம் பண்ணார் அப்படின்னு இந்த திருநாமத்து கருத்தம். இப்படியாக ரகசிய சிகாமணி அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து, சில்லறை ரகசிய கிரந்தத்திலிருந்து சில விஷயங்களை நம்ம இப்ப பார்த்தோம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.